ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆக போகிற பங்கு சந்தையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குகளுக்கான சில நியூஸஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் பேஸ் பண்ணி இந்த பங்குகளில் சில மாற்றங்கள் வரலாம். இதை நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த பங்குகள் என்னென்ன காரணங்களுக்காக உயர இறங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல் இன்னையோடைய ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. யூஎஸ் மார்க்கெட் 120 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி பாசிட்டிவாக இருந்தாலும் சிஏசி டேக்ஸ் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 21 புள்ளிகள் டவுனில் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 11,771 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கி, ஸ்டாட்டர் டைம்ஸ், ஹேங்ஸேங், தாய்வாந்த் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஏஷியன் மார்க்கெட் ஒரு மிக்சராக இருந்தாலும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிக்கி, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்மளுடைய பங்குச்சந்தை ஒரு கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலை தொடர்ந்தால் ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெனஸ்டே இன்றைக்கு புதன்கிழமை ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் கருதுகிறாங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டு. ஸோ குளோபல் மார்க்கெட்டோட டவுன் நம்ம பங்குச்சந்தையும் டவுனாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். இந்த நிறுவனத்தில் வந்து ஜெர்மன் சப்சிடரி வந்து யூபெரின்ஸ் ஜிஎம்பிஹெச் ஃபார் அப் டு 53.6 crore அக்யூர் பண்ணுறது இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பங்கில் நமக்கு இன்ட்ராடேயில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். அடுத்தது என்டிபிசி. என்டிபிசி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 40 MW சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டை வந்து இவங்க ஆக்ஷனில் ஏலத்தில் ஜெயிச்சிருக்காங்க, உத்தரப்பிரதேஷ். ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஸோ என்டிபிசி பங்கில் இதற்கான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இந்த பங்கில் நம்ம கவனம் செலுத்தலாம். அத்தானி பவர். அத்தானி பவருக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ இந்த நிறுவனம் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இவங்களோட பிளானை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கும். ஜிஎம்ஆர் செட்டிசக எனர்ஜி லிமிட்டட்லேருந்து இவங்க பங்குகளை வாங்குறதுக்கும் இவங்களுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க்லேருந்து அப்ரூவ் கொடுத்துருக்கிறது அத்தானி பவருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ அத்தானி பவர் வந்து 100% ஈக்விட்டி ஸ்டேக்கை வந்து ஈக்விட்டியோட ஸ்டாக்கை வந்து வச்சுருக்காங்க. 52.38% வந்து 52.38% வந்து அத்தானி பவரும், 47.38% வந்து 47.62% வந்து ஜிஎம்ஆர் குரூப்பும் வச்சுருக்குறாங்க. ஸோ அத்தானி பவருக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து ரிலையன்ஸ் கேபிட்டல். ரிலையன்ஸ் நிறுவனங்கள் தொடர்ந்து ஏன் இறங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஸ்டாக்கை இந்த ப்ரைஸில் அக்யூமுலேட் பண்ணலாமா, இதுக்கப்புறம் உயருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இதற்கு அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனத்துக்கு அவங்களுடைய ரேட்டிங்கை வந்து பிரிக் வாக் ரேட்டிங் வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க, 7 to BBB. ஸோ இது வந்து அகெயின் இந்த நிறுவனத்துக்கு நெகட்டிவ் நியூஸ். அடுத்தது ரிலையன்ஸ் பவர். ஐசிஆர்ஏ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ரேட்டிங்கை. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பிஸ்னஸை பேஸ் பண்ணி ரிலையன்ஸ் பவருக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்ட்ராங்லி டிஸக்ரீட் பண்ணியிருக்காங்க ரேட்டிங். ஐஆர்சிஏ வந்து ரேட்டிங் ஏஜென்சி கம்மி பண்ணியிருக்கிறதும் இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ரிலையன்ஸ் பவரில் இது இம்பேக்ட் கொடுக்கும். டிவி டுடே நெட்ஒர்க்கு. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன் மீடியா ஃபார்ம் டிவி 2.14% பங்குகளை வந்து ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன்ஸில். இது வந்து டிவி டுடே நெட்ஒர்க்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸோ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்களுடைய ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. இது வந்து இன்றைக்கி டிவி டுடே நெட்ஒர்க் பங்கில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கும். ஸ்பைஸ் ஜெட்டு. ஸ்பைஸ் ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸு. 8 நியூ நான்ஸ்டாப் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை மும்பை டு டெல்லி டெஸ்டினேஷனில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸு. ஸோ இந்த பங்கில் இது இம்பேக்ட் கொடுக்கும். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்டு. எல்ஐசி வந்து 2% ஹோல் ஸ்டாக்கை வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்தில் கவனிக்கப்பட வேண்டிய நியூஸாக இருக்குது. காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி போர்ட் கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஓப்பனிங் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் இஷ்யூ ஆன் ஜூன் 25th
ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 908 பர் ஷேர் கொடுத்துருக்கிறது. கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. அடுத்து திவான் ஹவுசிங், திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் DHFL வந்து 40% பேமெண்ட்டை வந்து அன்செக்யூர்ட் கமர்ஷியல் பேப்பருக்கு நேற்று பே பண்ணியிருக்கிறாங்க. ரிமைனிங் வந்து 224 கோடியை கமிங் டேஸில் பே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. DHFL கவனிக்கப்பட வேண்டிய நியூஸாக இருக்குது. அதே மாதிரி 40%, ஓகே இதை நம்ம பார்த்துட்டோம். ஓகே இதுதான் வந்து பேசிக்காக நம்ம இன்றைக்கி ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் டீட்டெயில்ஸோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். Thank you and have a great day.